பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் எல்லாரோட ஃபேவரட்னு எனக்கு தெரியும். சோ நீங்களும் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றது பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட செஃப் சுரேஷ் இனசாமி. ஒயிட் கிரேவி பண்ணியிருந்தேன், ரெட் கிரேவி பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் எல்லாரோட ஃபேவரெட்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ரெட் கிரேவி பண்ணியிருந்தேன், கீழே என்ன இன்பாக்ஸில் கொடுத்துறேன். தயவு செஞ்சு அட்டாச்மெண்ட்டில் போய் பாருங்கள், கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீ எடுத்திருக்கேன், இந்த பாருங்கள் கீ போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் ஆர் கீ போட்டுக்கலாம். ரெட் கிரேவிக்கு ஏற்கனவே நான் அதில் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துருந்தேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், சிறிதளவு இந்த காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன், கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் வேணும். அதுக்காக இப்போ நம்ம இந்த கிரேவியை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா அருமையாக வருதுங்களா? ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மரில் பாயில் ஆகட்டும். ஓகேங்க, 3 நிமிஷம் சிம்மரில் விட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் இந்த பன்னீர். இந்த பன்னீர் நீங்கள் வீட்டில் செய்யலாம், இருந்தாலும் என்ன பிராண்டுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இல்லைனா கீழே உங்களுக்கு அந்த பேக்கெட்டோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்குங்க. இதை மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸில், நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸில் மட்டும்தான் இந்த பன்னீரை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா நல்லா தலை தலை தலைன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா நல்லா ஒரு 2 நிமிஷங்க அப்படியே விட்டுருங்க. நீங்கள் பன்னீரை தோசைக்கல்லில் போட்டு போடுவீங்க, இல்லை ஃப்ரை பண்ணி போடுவீங்க, தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதுங்க. பார்த்தீங்களா நல்லா குக் ஆகிடுச்சா? இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த பாருங்கள் பட்டர் சேர்த்தாச்சு, அண்ட் மெல்ட்டான பட்டரையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட்டர் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா வேணும்னா அப்படி தான் நம்ம போட்டாகணும். லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கிறேங்க எப்பயுமே நான் அந்த உப்பு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறது. ஸோ கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பவுடரும் சினமன் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கரம் மசாலா எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி எடுத்தால் சூப்பரான சுவையான நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. க்ரீம் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ பட்டர் முக்கியமோ க்ரீமும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. வேறு வழி இல்லை, ரிச்னஸாக வேணும்னா இப்படி தான் பண்ணணும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா கொஞ்சம் கசூரி மேத்தி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா இது மாதிரி தேய்ச்சி போடுங்க, இல்லை பேனில் நல்லா வறுத்து போடுங்க. கசூரி மேத்தின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வெந்தயக்கீரை, ட்ரையான வெந்தயக்கீரை. ஸோ நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்களா? ஆ மறந்துட்டுங்க, இன்றைக்கி எங்கே நான் குக் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுங்களா? காக்கேடா ரெஸ்டாரண்ட். காக்கேடா ரெஸ்டாரண்ட் ஓஎம்ஆரில் இருக்குது, அங்கே தான் நான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன். இது சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு, அதனால தான் இங்கே வந்து நான் குக் பண்ணிட்டுருக்கேன். இது நம்ம கன்சல்டன்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் நமக்கு தெரியும், நம்ம பண்ணிட்டுருக்கிறதுனால இங்கே வந்து பண்ணேன். இங்கே பாருங்கள் அப்படிதாங்க. எப்படிங்க இருக்க, அருமையாக இருக்கா? ஸோ இதுதாங்க சூப்பராக வந்திருக்குங்க பன்னீர் பட்டர் மசாலா. லைட்டாக இந்த கசூரி மத்தி போட்டுறேன், செம்ம அழகாக இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நான் போய் நல்லா சப்பாத்தி, நான் புரோட்டா, இங்கே இருக்க கேமராமேன், இங்கே இருக்க எடிட்டர், இங்கே இருக்கிற ப்ரொடியூசர் கமலேஷ்னு ஒரு ப்ரொடியூசர் வேறு இருக்காரு. ஸோ நம்ம போய் சாப்பிட்லாம். அப்படி பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பன்னீர் பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப அருமையாக இருந்தது.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சப்பாத்தி, பொராட்டா, ஈவன் பூரிக்கு கூட வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எக்ஸலண்ட். ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் சுரேஷ் சுவாமி. நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர்.